மலை துண்டு துண்டாக நொறுங்கி பறந்தது. இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவினை காணாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் ஒளி தஜல்லியான போது நடந்த விடயம். இது காண்பதற்கு அங்கே அல்லது பார்ப்பதற்கு அங்கே மூசா அலைஹிஸ்ஸலாம் இருக்கவில்லை, மயங்கி விட்டார். அல்லாஹ்வை நாம் நேரடியாக பார்க்கிறோம் என்றால் நமது நிலை எவ்வாறு இருக்கும் என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். இந்த உதாரணத்தை வைத்து ஹதீஸில் என்ன சொல்கிறார்கள், இஹ்சான் இஸ்லாத்தின் முக்கியமான மூன்றில் ஒன்று அடிப்படை. நீங்கள் வணக்கம் செய்கின்ற பொழுது எந்த வணக்கமாக இருந்தாலும் சரி, தொழலாம், நோன்பு பிடிக்கலாம், திக்ரு செய்யலாம், எதுவாக இருந்தாலும் சரி, அல்லாஹுவை நீங்கள் நேரில் பார்த்து கொண்டிருப்பது போன்று அந்தாபுதல்லாஹ அன்னக தரா, நீங்கள் பார்ப்பது போன்று பார்த்து கொண்டிருப்பது போன்று என்றால் அந்த பக்குவ நிலையை அடைவதென்றால் நமது நிலை எவ்வாறு இருக்கும் என்று சிந்தித்து பாருங்கள். ஆனால் நாங்கள் அல்லாஹு அக்பர் என்று கையை கட்டிய பின்தான் எங்களுக்கு மறந்திருந்த சகல விடயங்களும் நினைப்புக்கு வருகின்றன. கடன்காரன், தொழில்காரன், பிஸ்னஸ், நாங்கள் வாழ்க்கையிலே எத்தனையோ மறந்திருந்த விடயங்கள் அனைத்துமே அந்த நேரத்தில் தான் நமக்கு அழகாக ஞாபகம் வருகின்றது. உண்மையான ஒருவன் இஹ்சானின் அடிப்படையிலே தொழுகின்றான் என்றால் தொழும் பொழுது அவனுக்கு அல்லாஹ்வை அன்றி வேறு எதனின் உணர்வும் இருக்க முடியாது. அந்த நிலைக்கு உடனடியாக ஒரு மனிதன் வர முடியாது. ஆனால் வர முடியாது என்பதற்காக அது இல்லை என்பதல்ல அர்த்தம். அவ்வாறு வருவதற்கு ஒருவன் முனைய வேண்டும். அதுதான் தசவ்வுஃப், அதுதான் தரீக்கா. அப்படிப்பட்ட ஒரு மனப்பக்குவத்தை ஏற்படுத்துவதற்குரிய அமைப்புகள் தான் இந்த மஜ்லிஸுகள். இந்த மஜ்லிஸுகளிலே ஒரு பெரியவர் அல்லாஹுவின் ரஹ்மத்தை நமக்கு எடுத்து தரக்கூடிய வகை தகுதியான ஒரு பெரியவர் மத்திய பெரியவரை மையமாக வைத்து நாங்கள் ஒன்று சேர்ந்து திக்ர் செய்கின்ற பொழுது அல்லாஹுவின் பிளஸ்ஸிங்ஸ், ரஹமத்துகள், பரக்கத்துகள் அங்கே இறங்கி எங்களை ஆட்கொள்கிறது. அதன் மூலம் நாங்கள் எம்மை மறக்கக்கூடிய, அல்லாஹ்வை விட்டும் எங்களை திசை திருப்புகின்ற எத்தனையோ ஆயிரம் ஆயிரம் விடயங்களிலிருந்து விடுபட்டு அல்லாஹுவின் சன்னிதானத்தை எங்கள் நினைத்து வாழக்கூடிய ஒரு பக்குவத்தை எங்களுக்கு தருகின்றது இந்த மஜ்லிஸுகள். அதனால்தான் சஹாபாக்கள் அன்று அவ்வாறு கூறினார்கள், உங்களது மஜ்லிஸிலே இருக்கின்ற பொழுது சஹாபாக்கள் சஹாபாக்கள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மஜ்லிஸிலே இருக்கின்ற பொழுது அதே செய்தி தான் அவருடைய வீட்டிற்கு போன பிறகும். ஆனால் மனப்பக்குவம் வித்தியாசம் அடைகின்றது. ஏன் இந்த மஜ்லிஸிலே அல்லாஹுவின் ரஹமத், அல்லாஹுவின் நூரான சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிலிருந்து அவர்களது பிரகாசத்தை அங்கே காட்டிக்கொண்டிருக்கின்றார்கள், அதன் கீழ், அதன் தாக்கத்தின் கீழ் இவர்கள் ஆளப்படுகின்றார்கள். தங்களை மறந்த நிலையிலே ஹதீஸ்களிலே நாங்கள் வாசிக்கிறோம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மஜ்லிஸிலே சஹாபாக்கள் எவ்வாறு இருக்கின்றார்கள் என்பதை இருந்தார்கள் என்பதை கூறப்படுகின்ற பொழுது கஅன்ன அலா ரூஸிஹிம் அத்-தைர், எவ்வாறு அவர்கள் குனிந்து மௌனமாக இருப்பார்கள் என்றால் அவர்களது தலையிலே பறவைகள் இருப்பது போன்று ஒரு சிறிய அசைவு கூட இல்லை என்பதுதான் அது அர்த்தம். இவ்வாறு அந்த மஜ்லிஸிலே இருந்தார்கள். அப்படிப்பட்ட பிளஸ்ஸிங்களின் மூலம்தான் அவர்கள் ஆளப்படுகின்றார்கள். ஆனால் நமது திறமைக்கு ஏற்ப நாம் அந்த ரஹமத்துகளை உள்வாங்குகிறோம். அதனால் தான் சில நேரங்களிலே அங்கே ஏற்றவாட்டம் காணப்படுகின்றது. வீட்டுக்கு செல்கிறோம், மறந்து விடுகின்றோம், நிலை மாறிவிடுகின்றது. அதனால் தான் தொடர்ந்து இவ்வாறான விடயங்களிலே ஈடுபடுகின்ற பொழுது படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக அவனது உள்ளம் பக்குவமடைகின்றது. அதன் மூலம்தான் நாங்கள் இந்த இஹ்சானுடைய மகாமை அடைய முடியும். இஹ்சானுடைய மகாமை ஒருவன் அடைய முடியவில்லை என்றால் அவன் அல்லாஹுவை உண்மையாக வணங்கவில்லை. இவ்வாறு வணங்க இயலாமல் போனால்தான் இரண்டாவது தரஜா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹதீஸில் என்ன சொல்லப்படுகின்ற இரண்டாவது தரஜா, அப்படி உனக்கு இயலாவிட்டால் அவனாவது குறைந்தது அவன் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்றாவது அந்த மனப்பக்குவத்தில் நீ அவனை வணங்க வேண்டும் என்று. அப்படி என்றால் தி ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் இஸ் அல்லாஹ்வை நாம் காண்கிறோம் என்ற அமைப்பில் அந்த பக்குவத்தில் நாம் அவனை வணங்குவது. அந்த பக்குவத்தில் உள்ளவன் நான் என்று துணிந்து செல்ல இந்த மஜ்லிஸிலே யாராவது இருக்கின்றார்களா?
அதற்காக பாடுபடுவதற்காகத்தான் நாங்கள் ஷேகுமார்களின் பின்னாலும் தரீக்காக்களின் பின்னாலும் அலைந்து திரிகின்றோம். அந்த வழிகாட்டலை அல்லாஹுவின் நெருக்கம் பெற்ற அல்லாஹுவின் அர்ரஹமத்தையும் பரக்கத்தையும் பெற்ற பெற்றுத்தர வல்லவை உள்ள அந்த பெரியார்களை நாங்கள் தேடி அலைகின்றோம். நாங்கள் உண்மையாக அன்னார்களை பின்பற்றுகின்ற பொழுது அவர்கள் காட்டித் தருகின்ற வழியிலே செல்கின்ற பொழுது நாங்கள் அந்த நிலையை அடையலாம். அந்த நிலையைத்தான் சூஃபியாக்கள் ஃபனாவுடைய நிலை என்று கூறுகின்றார்கள். தன்னை ஒருவன் பூரணமாக இல்லாமல் செய்கின்ற நிலை. தன்னை ஒருவன் பூரணமாக இல்லாமல் செய்வதென்றால் தன்னை கொலை செய்து விடுவதல்ல, அது தற்கொலை அல்ல, தனது அந்நஃப்சுல் அம்மாராவிலிருந்து முற்றாக வெளியேறுவது. அல்லாஹுவின் நாட்டமும் அல்லாஹுவின் கட்டளைகளும் தான் அவனது சிந்தனையையும் உள்ளத்தையும் ஆட்கொண்டிருப்பது. அதனால் தான் பார்த்தால் அல்லாஹுவின் கண்களினால் பார்ப்பான், பேசினால் அல்லாஹுவின் வாயினால் பேசுவான், நடந்தால் அல்லாஹுவின் கால்களினால் நடப்பான். அப்படி என்றால் இவனது கால் அல்லாஹுவின் காலாக மாறுவதோ அல்லது அல்லாஹுவுக்கு காலில் கை இருக்கின்றதோ என்பதல்ல அதன் அர்த்தம். அல்லாஹ் இவனை ஏற்றி இவனை பூரணமாக அவனது ரஹமத்திற்குள் ஆக்கி இவனுக்கு கேட்பதையெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு நிலைக்கு இவனை ஆக்கிவிடுகின்றான். அதனால்தான் நாங்கள் பெரியார்களிடம் உதவி தேடிச் செல்கிறோம். ஏன் ஹதீஸ் புகாரியிலே பதியப்பட்ட அந்த ஹதீஸ் கூறுவது போன்று அவர்கள் பேசும் பொழுது அல்லாஹ் பேசுகிறார். அப்போது ஒரு பெரியார் உனது குழந்தைக்கு சுகம் கிடைக்கட்டும் என்று கூறினால் அல்லாஹ் கூறுகிறான், ஏன் சுகம் கிடைக்கக்கூடாது? புகாரி ஷரீஃபில் வருகின்ற இந்த ஹதீஸ் இதைத்தான் கூறுகின்றது. அவன் கேட்டால் நான் ஒரு பொழுதும் கொடுக்காமல் விடமாட்டேன் என்று அல்லாஹ் திட்டவட்டமாக கூறுகிறானே, அதனால் தான் அவரிடம் சென்று துவா கேளுங்கள் என்று கூறுகிறோம். அல்லாஹ்வை விட்டுவிட்டு எங்கோ செல்கின்றார்கள் என்று நம்மை பார்த்து கூறுகின்றார்கள் நமது சகோதரர்கள். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவரது நல்லடியார்களை இந்த உலகத்திலே இதற்காகத்தான் வைத்திருக்கின்றான். அவர்களுடைய பரக்கத்தும் ரஹமத்தும் இந்த உலகை எவ்வாறு பாதுகாக்கின்றது அல்லது அவைகளினை எவ்வாறு அல்லாஹ் காரணங்களாக வைத்திருக்கின்றான் என்பதை புரிவதற்கு ஒருவன் அந்த வழியிலே செல்ல வேண்டும், அனுபவிக்க வேண்டும். அதற்குரிய பக்குவத்தை பெறுவதற்காகத்தான் நாங்கள் இந்த மஜ்லிஸ்களில் கலந்து கொள்கிறோம், இவைகளில் நாங்கள் பங்கு கொள்கிறோம். இதன் மூலம் எங்களது சிறிய அடுத்த ஜெனரேஷனுக்கும் நாங்கள் நல்ல வழியை காட்டிக் கொடுக்கிறோம். இந்த வழியிலே வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் அனைவரையும் நடாத்தி சென்று அவனது வெற்றி பெற்ற குருபுகற்ற மக்களாக எங்களை ஆக்குவானாக. அவனை அறிந்து வணங்கி அவனிடம் குருபு பெற்ற அவுலியாக்கள் பெரியார்கள் நாதாக்களின் வழியினிலே எங்களை நடக்கச் செய்வானாக. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மகிமையையும் பெருமையையும் உணர்ந்து தெரிந்து அன்னாரை என்றும் நினைக்கக்கூடிய மக்களாக எங்களை ஆக்குவானாக. அல்லாஹுவின் திக்ரையும் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சலவாத்தையும் எங்களது வாயினால் எப்போதும் வெளிவரச் செய்வானாக. எங்களது சிந்தனை எங்களது உள்ளங்கள் அனைத்தையும் அவனின் அருளினாலும் மஹப்பத்தினாலும் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மஹப்பத்தினாலும் ஆட்கொள்ளச் செய்வானாக. பெரியார்களின் வழியிலே எங்களை நடத்துவானாக. எங்களிலே வழி தவறி சென்று கொண்டிருக்கும் சகோதரர்களுக்கு நேர் வழியை காட்டுவானாக. அல்லாஹுவின் நல்லடியார்களான அவுலியாக்களின் வழியிலே நாங்கள் நடந்து அவர்களின் பொருத்தத்தை பெற்று அதன் மூலம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொருத்தத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் பொருத்தத்தையும் பெற்ற மக்களாக எங்களை ஆக்குவானாக. ரப்பனா ஆதினா ஃபித்துன்யா ஹசனா وفي الآخرة حسنة وقنا عذاب النار ربنا اغفر لنا وارحمنا ولوالدينا ولمشايخنا ولأساتذتنا رب ارحمهما كما ربياني صغيرا وصلي وسلم على حبيبك سيدنا محمد وعلى آله وأصحابه وأهل بيته وأتباعه أجمعين سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين.